மக்களின் மனதை புரிந்து கொண்டு மனதார நிவாரண உதவி செய்த முன்னாள் கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன். கொரோனா வைரஸ் நாடு முழுவதும் பரவ தொடங்கியதை அடுத்து அதை தடுக்கும் விதமாக 3 கட்டங்களாக மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸினால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதை போக்கும் விதமாக சென்னை மாநகராட்சி 163வது வார்டு முன்னாள் கவுன்சிலரும் அதிமுக வட்ட செயலாளருமான கோபாலகிருஷ்ணன் மனடையம்மன் கோவில் தெரு, பாலகிருஷ்ணபுரம், பரமேஸ்வரி நகர், ராமகிருஷ்ணபுரம், பார்த்தசாரதி நகர், மேடவாக்கம் மெயின் ரோட், காந்தி நகர் போன்ற பகுதிகளில் மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மூலமாக தினமும் கிருமிநாசினி தெளிப்பது, தெருக்களை சுத்தம் செய்வது, ப்ளீச்சிங் பவுடர் போடுவது போன்ற சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் மக்களின் குறைகளையும் தொலைபேசி மூலமாகவும் நேரில் சென்று கேட்டறிந்து அதை உடனுக்குடன் சரி செய்து வருகிறார். தொடர்ந்து பல சுகாதார பணிகளை தன்னுடைய வார்டில் மேற்கொண்டு வரும் முன்னாள் கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன் 144 தடை உத்தரவின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார். மண்டேமன் கோயில் தெரு, பரமேஸ்வர் நகர், லேபர் கிணறு தெரு போன்ற பகுதியில் வசிக்கும் மக்களின் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய பண உதவிகளை செய்தார். அது மட்டுமின்றி 2 கட்டங்களாக தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டிய பண உதவிகளை செய்து அவர்களின் குடும்பத்துக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களான அரிசி, எண்ணெய், சர்க்கரை, பருப்பு, காய்கறிகள் என தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்தார். அதிமுகவின் தலைமையின் அறிவுறுத்தலின்படி அம்மா உணவகத்திற்கு இலவச உணவுக்கான பணத்தை செலுத்தினார். 163வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் என்பதனால் தன்னுடைய வார்டுக்கு உட்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் கட்சி பாகுபாடு இன்றி அரிசி, காய்கறி, சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை அனைவருக்கும் வழங்கினார். இதில் அதிமுக ஆலந்தூர் பகுதி செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான விஎன்பி வெங்கட்ராமன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சமூக இடைவெளியை விட்டு பொருட்களை வாங்கி சென்றனர். கட்சி நிர்வாகிகளான பொதுக்குழு உறுப்பினர் பரணி பிரசாத், பொருளாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் காளி தேவராஜ், குட்டி ராமதாஸ், பால் கூட்டுறவு சங்க தலைவர் கோட்டீஸ்வரன், எஸ் ரவி, நாவலர் தமிழ், சத்யவாசன், அருள் ஜோதி, ரஞ்சித்குமார், ராஜேந்திரன், மாலதி உமாபதி, சாலமன், ரஜினி முருகன், சிலம்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக பல நிதி உதவிகள், அத்தியாவசிய பொருட்கள் என தொடர்ந்து வழங்கி வரும் முன்னாள் கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணனை கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் நன்றி தெரிவித்தனர். உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே